ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2021 பெஸ்ட்டாக செயல்பட்ட சிலருக்கு அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சிலர் ஒரே ஒரு ஆளை தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவருக்கு தான் ஆக்சுவலாக எல்லா அவார்டுமே போகுது. அது யாருங்கிறத நான் பார்த்துட்றேன். அப்புறம் ஏன்டா இப்படி லுங்கியெல்லாம் கட்டிக்கிட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பீங்க. நான் சொல்கிறேன் அதுக்கான விளக்கத்தை. எங்கடா அந்த லிஸ்ட்டு ஒன்று விற்று வச்சுருந்தேன், எங்கடா போட்டேன். இவனுக்கு இப்படி இந்த பேப்பரில் எழுதுனா போதுங்க அவனுக்கு. அதனால தான் தேவையில்லைன்னு தூக்கி போட்டேன். என்ன பண்ணுறது, பண்ணி தொலைவோமே. ஃபர்ஸ்ட் அவார்ட் பார்த்தீங்கன்னா, இவர் தான் 2021 ஜான்சினா அடங்கு. தயவு செஞ்சு வேணாம். You not worth speech. I can't. Yes. WWE's superstar. Young Cena. You. Wrestling's Marsh. I can't. He was rest in the Undertaker. I'm appointed the WWE. You was not even Batista. Big show. He was Cena. Rock is best. ஏன்டா இப்படி பண்ற? திருடன் அவன். அந்த நாய் ஒரு திருடன். என்னுடைய பெல்ட் எடுத்துட்டு போயிட்டான். ஏன்டா இங்கிலீஷ் தெரியலையா? பேச்ச மாத்திரம் பாருங்க எப்படி. அடுத்த அவார்ட் பார்த்தீங்கன்னா, 2021 மதுரை முத்து. தயவு செஞ்சு இதை பார்த்துட்டீங்கன்னா போயிடுவீங்க செத்து. கல்யாண தண்ணி கழுவுறது என்னமோ பொண்ணுங்க தான், கல்யாணத்துக்கு அப்புறம் அழுவுறது எல்லாம் எங்க பசங்க தான், யாருக்காவது தெரிஞ்சாது. அவன் ஆள் மனசில் பூந்து யாரோ இதை தான் ஜோக்கு அப்படின்னு சொல்ல வச்சுட்டு நம்ப வச்சுருக்காங்க போல. அதான் இந்த அளவுக்கு வீங்கின மாதிரி பேசுகிறான். போய் பார்க்க போனேன். பேர் ஜாங்கிரின்னு வச்சுருக்காங்க ஐயா. ஏன்டா ஜாங்கிரின்னு வச்சேன்? எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு. வாயில் நுழையிற பேராவாயிடானார். இந்த திரும்பி பார்த்தா தெரிஞ்சவங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி எனக்கும் என் குழந்தைக்கும் பேர் வைப்பானாங்க. நல்ல பேரா இருக்கணும், நல்லா நீட்டா இருக்கணும். நாங்க நீட்டா இருக்கணுமா? அப்ப ட்ரெயின் வச்சுக்க. மதுரை வீரன் தானே. பாத்தீங்களாங்க என்னென்ன பண்றான்னு. இவனோட மதுரை முத்து பாத்துவீங்கன்னா போயிடுவீங்க செத்து. மதுரை வீரன் தானே. நானும் மதுரை முத்து ஸ்டைல்லயே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டேன், கோச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் அவார்ட் கோஸ் டு சரஸ்வதி ராமண கிருஷ்ணன் ஆஃப் த இயர் 2021. இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ரவுடி பேபி சூர்யா அந்த ஆண்டிக்கு தான். எல்லா ஆட்டமும் முடிஞ்சு போச்சா? டிக்டாக்ல இருந்து இன்ஸ்டாகிராம் வரைக்கும் எங்களை என்ன பாடுபடுத்தி வச்சிங்க மேடம். என்ன ஆட்டம் போட்டீங்க? ஷாப்பிங் போனா அதுக்கு ஒரு வீடியோ, சாப்பிட போனா அதுக்கு ஒரு வீடியோ. இந்த நைட்டி பாத்தீங்களா, இது வந்து 8000. அதுக்குதான் இப்ப மூலையில உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்க. நீ ஒரு சிரிப்பு சிரிப்பீங்களா? அதை இப்ப தயவு செஞ்சு சிரிங்களா பிளீஸ். ஒரு சிரிப்பு இப்போ. லவ்வர்ஸ் அப்படியே எப்படி அப்படியே அழுவுறது, தேம்பி தேம்பி அழுவுறது. லவ்வர்ஸ் பிரிஞ்ச மாதிரி லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணீங்க நீங்க, தேம்பி தேம்பி அழுவுறதுக்கு. பாருங்க என்னம்மா பஞ்சாயத்து பண்றாருன்னு சாரு. சூர்யாவுக்கும் சிக்காவுக்கும் ஒன்றும் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணலங்க. நாய் கான்ல கூட பேசியிருப்பான். நமக்கு எதுவும் சிக்கலையேன்னு. அடுத்து ஒரு அவார்டு வருது. ஆக்சுவலாக இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இவரை சூப்பர் சிங்கரில் கூட பாட கூப்பிட்ருக்காங்க. டாக்ஸிக் டிக்டாக்கர் ஆஃப் 2021. வேற யாராக இருப்பா இந்த? இவர் தான். சோறு போடும் பொண்டாட்டி மில்லு, என் பொண்டாட்டி துணி துவச்சதை பார்த்ததும் மில்லு. போதுங்க, தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்னால் முடியல. கடைசியாக ஒரே வீடியோ மட்டும் நான் காமிச்சிட்டு போயிடுறேன். இவர் பார்த்தீங்கன்னா 2021 பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்டரு.
தயவு செஞ்சு போய் பாருங்க, ஒரு நல்ல டாக்டர். நண்பர்களே, நிஜாம் பாக்கு இங்க பாருங்க, நல்ல டேஸ்டான பாக்கு. பெரியவர்கள் முதல்வர்கள் அனைவரும் வாங்கி சுவைக்கும் பாக்கு நிஜாம் பாக்கு. நிஜாம் பாக்கு பாக்குறவங்களுக்கு இது பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஆகலாம், டாக்டர் கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வரலாம், அதுக்காக சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்தோட பெஸ்ட்டு அவார்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து முடித்தாச்சு. இந்த மலையிலையும் இந்த லுங்கியோடையும் இந்த கசிங்க பண்ண பேப்பர்லேயும் வீடியோ போட்டிருக்கேன்னா எதுக்காக, அவனுக்காக தான். அதனால் எப்போ பார்த்தாலையும் அவனும் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பான், அதனால தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.